இந்தியாவில் ஒரே நாளில் 161,000 பேருக்கு கொரோனா. 879 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதை உறுதி செய்ய வேண்டும். முதலமைச்சரின் அறிவுறுத்தலை தொடர்ந்து துறை வாரியாக சுற்றறிக்கை அனுப்பி வைப்பு. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள மாவட்டங்களில் கூடுதல் மருத்துவர்கள், செவிலியர்கள். ஓரிரு நாட்களில் பணியமர்த்த சுகாதாரத்துறை நடவடிக்கை. அபராதம் விதிப்பால் சென்னையில் முகக்கவசம் அணிபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கொரோனா இரண்டாம் அலையில் சுமார் 100 காவலர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் தகவல். தமிழர்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிலவட்டும். தமிழ் புத்தாண்டையொட்டி ஆளுநர் முதலமைச்சர் வாழ்த்து. தெலுங்கு வருட பிறப்பையொட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு. கொரோனா அச்சுறுத்தலால் முகக்கவசம் அணிந்து வரும் பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி. இன்றும் நாளையும் மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை. விடுமுறை நாளில் கூட்டம் கூடுவதை தடுக்க நடவடிக்கை. யுகாதி மற்றும் தமிழ் புத்தாண்டையொட்டி 2 நாட்களுக்கு கட்டண சலுகை. மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. குமாரபாளையம் அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். 11 பேர் கைது. தலைமறைவான ஒருவருக்கு போலீஸ் வலைவீச்சு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். டெல்டா மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். தேர்தல் ஆணைய உத்தரவுக்கு எதிராக மம்தா பானர்ஜி தனி ஆளாக போராட்டம். மேற்கு வங்கத்தில் 8 பேரையாவது சுற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்று பேசிய பாஜக தலைவர் ராகுல் சின்ஹா பிரச்சாரம் செய்ய தடை. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளை ரத்து செய்ய அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை. டெல்லி மாணவர்கள் 600,000 பேரின் உடல் நலனை காப்பது அவசியம் என வலியுறுத்தல். ரஷ்ய தடுப்பூசிக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி. அவசர கால பயன்பாட்டிற்கு மத்திய அரசு அனுமதித்த நிலையில் ஒப்புதல். ஐபிஎல்லில் முதல் வெற்றியை பதிவு செய்யுமா மும்பை? கொல்கத்தா அணியுடன் இன்று மோதல்.